அனுஷ்கா அவர்களுக்கு இப்போ திருமணம் நடக்க போதும் அப்படின்ற நியூஸ் தான் ஹாலிவுட் மற்றும் டோலிவுட் இண்டஸ்ட்ரியில் பயங்கர பரவிட்டு இருக்கு அனுஷ்கா அவர்கள் வந்துட்டு தமிழ் மற்றும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்துட்டு டாப் ஹீரோயினாக வளம் வந்துட்டு இருந்தது வந்து குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் தான் அவங்க என்ன தான் வந்து டாப் ஹீரோனா வளம் வந்துகிட்டு இருந்தாலும் அவங்களோட கெரியரில் இஞ்சி இடுபழகி அப்படின்ற பேரில் ஒரு படம் ஒன்று நடிச்சிருந்தாங்க அண்ட் அந்த படத்துக்காக வந்து அவங்களோட உடல் இடையை அதிகரித்து நடிச்சிருந்தாங்க அண்ட் அந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு போகலை அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு அப்புறமா அவங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்காக அவங்க நிறைய ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இன்ன வரைக்கும் வந்து அவங்க உடல் எடை வந்து ப்ராப்பராக குறைக்க முடியாத காரணத்தினால அவங்களுடைய பட வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து அவங்கள விட்டு விலகி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பிரபாசர் வந்துட்டு அனுஷ்கா அவர்கள் வந்துட்டு டேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்து திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு பட் இந்த நியூஸ் வந்துட்டு ஃபேக் தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து டேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி விஷயத்த அனுஷ்காவும் சரி பிரபாஸ் அவர்களும் சரி ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா இப்போ அனுஷ்கா அவர்கள் மறுபடியும் வந்து இன்னொரு நபரோட திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து சோசியல் மீடியால பயங்கர வயரலாக பரவிட்டு இருக்கு இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அனுஷ்கா அவர்களுக்கு வந்து இது முதல் திருமணம் அப்படின்னாலும் அனுஷ்கா கல்யாணம் பண்ணிக்க போற அந்த நபருக்கு வந்துட்டு இது இரண்டாவது திருமணம் தான் ஸோ அனுஷ்கா அவர்கள் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த நபர் யார் அப்படின்னா தெலுங்குல ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேமஸான டேரக்டரான பிரகாஷ் அப்படின்ற நபர் தான் ஸோ இவரோட அப்பாவும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டைரக்டர் தான் ராகவேந்திர ராவ் அவர்களோட பயனான பிரகாஷ் அவர்களை தான் வந்துட்டு இப்போது அனுஷ்கா அவர்கள் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் இது பிரகாஷ் அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி இரண்டாயிரத்தி பதினாலில் திருமணமாகி இரண்டாயிரத்தி பதினேழுல டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் ஸோ அனுஷ்கா அவர்கள் இப்போ இவரை இரண்டாவது மனைமையாக திருமணம் செய்துக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கு